அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு குறுகுல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தரம் 8 மாணவர்களுக்கு தவணை 1 பாடலகான தாவரப் பகுதிகளின் பல்வகமையும் அவற்றின் தொழில்களையும் பற்றி கலந்துரையாட உங்களோடு வந்துள்ளேன். அந்த வகையில் சென்ற வாரம் அதற்கு முன்னர் வாரமும் நாங்கள் அங்கிகளின் பாகுபாடு, அதாவது விலங்கு பாகுபாடு பற்றி கற்றிருந்தோம். விலங்கு பாகுபாடு என்பது விலங்குகளை பொது இயல்புகளின் அடிப்படையில் கூட்டங்களாக வகைப்படுத்தல், பாகுபாடின அழைக்கப்படும். அது நாங்கள் சென்ற வாரம் படித்து அதில் பிரதான பிரிவுகளாக முள்ளந்தண்டுலிகள், முள்ளந்தண்டிலிகள் ஆகியவற்றை நாங்கள் கற்றறிந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக தவணை 1 பாடலகான தாவர பகுதிகளின் பல்வகமையும் அவற்றின் தொழில்களையும் அறிந்து கொள்ள இன்று வந்துள்ளீர்கள். இங்கு தேர்ச்சியாக நாங்கள் உயிரிய தொகுதிகளின் பயனுறுதியை மேம்படுத்துவதற்கு உயிரி மற்றும் உயிர் செயன்முறைகள் பற்றி தேடி ஆய்வார் எனும் தேர்ச்சியை நீங்கள் அடைய உள்ளீர்கள். இத்தேர்ச்சி அடைவதற்கு பல்வேறு தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் தேர்ச்சி மட்டமாக 1.3 தாவரங்களின் பொதுவான தொழிற்பாடுகளை விவரிப்பார். இதற்கான பாடவேளைகளாக 5 காணப்படுகின்றன. இந்த தேர்ச்சி மட்டத்தை அடைவதற்கு பல்வேறு கற்றல் பேறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு 1வது கற்றல் பேறாக தாவரம் ஒன்றின் பிரதான பகுதிகளை தேடி ஆராய்ந்து அவற்றை வரைவார். அடுத்த கற்றல் பேறாக தாவரம் ஒன்றின் பிரதான தொழில்களை விவரிப்பார். அடுத்து பல்வகமைக்கு இட்டி செல்லும் தாவரங்களின் இசைவாக்கங்களை விளக்குவார். தாவரத்தின் பிரதான பகுதிகள் தமது தனித்துவமான தொழில்களை ஆற்றுவதற்காக அடைந்துள்ள இசைவாக்கங்கள் தொடர்பாக சூழலை தேடி ஆய்வார் ஆகிய கற்றல் பேர்களை இன்று நீங்கள் அடையவுள்ளீர்கள். எனவே அன்பு செல்வங்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியினோடு பாடநூலையும் அருகில் வைத்திருப்பதன் மூலம் உங்களை கற்றலை மேலும் வினைத்திறனாக்க முடியும் என நான் கருதுகின்றேன். இங்கு ஒரு அழகான வனம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இந்த வனம் சிங்கராஜ வனமாக காணப்படுகின்றது. அதாவது இங்கு தாவரங்களை அவதானிக்கும் போது பச்சை பசேல் என்ற தோற்றத்தில் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இங்கு உயரமான தாவரங்கள் காணப்படுகின்றது. இங்கு சில தாவரங்களின் பல்வகமையையும் அவற்றை தொடர்பான சில விடயங்களை அறிவதற்காக நான் ஒரு காட்சி படத்தை உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். சிங்கராஜ வனம் ஒரு அயனமண்டல மலைக்காடாக காணப்படுகின்றது. இது இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் காணப்படுகின்ற ஒரு உலக அருஞ்செல்வமாக காணப்படுகின்ற காடு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த காட்டினுள் அதிக மலவீழ்ச்சி, அதிக வெப்பநிலை காணப்படுவதனால் எப்போதும் தாவரங்கள் செழிப்பாக பச்சை நிறமாக காணப்படுகின்றது. இங்கு காட்டை நாங்கள் மேலிருந்து பார்க்கும்போது முழுவதுமே பச்சை நிற தோற்றத்தில் காணக்கூடியதாக இருக்கும். அதாவது பக்கப்புறமாக அவதானிக்கும் போது படை கொண்ட அமைப்பில் இங்கு காடு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த காட்டில் கீழ்ப்பகுதியில் தாவரங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றது. காரணம் இங்கு ஒளி கிடைக்கிற அளவு குறைவாக இருப்பதனால் அங்கு கீழ்ப்பகுதியில் காணப்படுகின்ற தாவரங்கள் மேலொட்டி தாவரங்களாகவோ அல்லது ஏரிகளாகவோ காணப்படுகின்றன. அத்தோடு இலங்கைக்கு உரித்தான சில காடுகள், இலங்கைக்கே உரித்தான சில சுதேச இனங்கள் இங்கு காணப்படுகின்றது. சுதேச இனங்கள் என்பது இலங்கை நாட்டுக்குரிய சில விலங்குகள், தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றன. அதே சமயத்தில் இங்கு காணப்படுகின்ற தாவரங்கள் யாவும் மிக உயரமாக வளர்ச்சி அடைகின்றன. அத்தோடு இத்தாவரங்களில் வித்தியாசமான தாவரங்களும் காணப்படுகின்றன. ஏற்கனவே காட்டியிருந்தது போல்
பூச்சி உண்ணும் தாவரங்களான நிப்பந்திஸ் போன்ற தாவரங்களும் இங்கு காணப்படுகின்றது. இந்த தாவரத்தை அவதானிக்கும் போது, அதாவது இந்த காட்டை அவதானிக்கும் போது பல்வேறு வகையான அல்லது வித்தியாசமான தாவரங்கள் காணப்படுகின்றன. 1988 இலங்கையின் தேசிய மரபுரிமை பிரதேசமாக இது பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் 1989 உலக மரபுரிமை தளமாக இக்காடு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இக்காட்டினுள் வேட்டையாடுதலோ அல்லது தாவரங்களை அழிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாக காணப்படுகின்றது. இங்கு இலங்கையின் மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த காடாக இந்த காடு அமைகின்றது. உலகத்திலேயே அயனமண்டல மலைக்காடாக அமேசன் காடு நிலவுகின்றது. அதி காலநிலை சூழல் நிலமலை கொண்டதாகவே இந்த சிங்கராஜவனமும் காணப்படுகின்றது. இந்த காடு காட்டப்பட்டமைக்கான காரணம், இங்குள்ள தாவரங்கள் யாவும் வித்தியாசமான தோற்றங்கள் தாவரங்களில் பல்வகமை என்பது வேறுபாடு காணப்படுகின்றது. எனவே அந்த வேறுபாடுகளை கொண்ட ஒரு காடாக இந்த காடு காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு காடொன்றின் வெனப்பு. வெனப்பு என்பது அழகு. அந்த அழகிற்கும் அதன் தன்மைக்கும் என்ன காரணமாக அமைகின்றது? அதாவது அங்குள்ள தாவரங்களின் பல்வகமையே இதற்கு காரணமாக அமைகின்றது. நாங்கள் சிங்கராஜவனத்தை அவதானிக்கும் போது அங்கு வித்தியாசமான தாவரங்கள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் நீங்கள் பேரதானை பூங்காவுக்கு நீங்கள் செல்லும்போது அங்கு பார்க்கின்ற தாவரங்கள் எல்லாம் வேறுபட்ட வித்தியாசமான தாவரங்கள் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் தாவரங்கள் இந்த தமது நிலவுகைக்காக சூழலுடன் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் இவ்வாறான பல்வகமைக்கு காரணமாக அமைகின்றது. எல்லா தாவரங்களும் ஒரே மாதிரி காணப்படுவதில்லை. அங்கு காணப்படுகின்ற தாவரத்தின் பகுதிகள் தண்டு வித்தியாசமாக காணப்படுகிறது, இலை வேறுபட்டு காணப்படுகிறது, பூ வேறுபடுகிறது, அதன் வேர்த்தொதி வேறுபடுகிறது. எனவே எல்லாவற்றிலும் வேறுபாடு காணப்படுகின்றது. அந்த வேறுபாடுகளே இந்த பல்வகமைக்கு காரணம். அந்த பல்வகமை ஏற்படுவதற்கு சூழலோடு நிலவுகின்ற ஒரு இடைத்தொடர்பு, அதாவது இசைவாக்கத்துக்காகவே அவ்வாறான வேறுபாடுகளை தாவரங்கள் காட்டுகின்றது. உதாரணமாக நாங்கள் நாய்களை எடுக்கும்போது நாய்களிலே வித்தியாசமான நாய்கள் காணப்படுகிறது. ஏன் மனிதனை கூட எடுக்கும்போது மனிதர்களிலேயே பல்வகமை காணப்படுகிறது. அதே நேரத்தில் சாதாரண பூனை எடுக்கும்போது பல்வகமை காணப்படுகிறது, கிளி எடுக்கும்போது பல்வகமை காணப்படுது. அதே போன்று தாவரங்களிலும் இவ்வாறான பல்வகமை காணப்படுகின்றது. எனவே இந்த பாடத்தில் நாங்கள் தாவரங்களின் பல்வகமையை பற்றியே நாங்கள் கலந்துரையாட வந்துள்ளோம். இப்போது நாங்கள் தாவரங்களின் பிரதான பகுதிகள். தாவரமும் ஒரு உயிருள்ளது என்பது அதாவது அங்கிக்குள் அடங்கும். எனவே அங்கிக்குள் அடங்கும் என்பதனால் உயிருள்ளது, அதாவது உயிருள்ளவை அனைத்தும் அங்கிகள் என அழைக்கப்படும். அந்த அங்கிகளில் தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் காணப்படுகின்றன. இங்கு தாவரத்தின் ஒரு பகுதியை நாங்கள் காட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு கண், காது, நாக்கு, மூக்கு, தோல், அவ்வாறு தலை இவ்வாறு பகுதிகள் காணப்படுவது போல் தாவரங்களுக்கும் பல்வேறு பகுதிகள் காணப்படுகின்றது. நாங்கள் தாவரங்களின் பகுதிகளை இனங்காண்பதற்கு நான் இங்கே ஒரு பூண்டு தாவரம் ஒன்று கொண்டு வந்துள்ளேன். அதை நான் நீர் கொண்ட முகவைக்குள் வைத்துள்ளேன். காரணம், தாவரங்களை நாங்கள் மண்ணிலிருந்து பிடுங்கி எடுக்கும்போது தாவரங்களிலிருந்து நீர் ஆவியாகி அங்கு தாவரம் வாடுகின்றது. அதை தடுப்பதற்காக நான் நீர் கொண்ட முகவையில் இங்கு தாவரத்தை வைத்துள்ளேன். அப்படி இருந்தும் இந்த தாவரம் இவ்வாறு வாடி காணப்படுகின்றது. அதே சமயத்தில் நான் தாவரத்தின் பகுதிகளை அவதானிக்கும் போது உங்களுக்கு காணப்படுகின்ற பல்வேறு தொகுதிகள் போன்று தாவரங்களுக்கும் பிரதானமாக ரெண்டு தொகுதி காணப்படுகின்றது. இங்கு தரைக்கு கீழான தொகுதியை நாங்கள் வேர்த்தொகுதி என்றும், தரைக்கு மேலான பகுதியை நாங்கள் அங்குரத்தொகுதி எனவும் அழைக்கப்படும். அதே நேரத்தில் வேர்த்தொகுதி அவதானிக்கும் போது இங்கு நீளமான ஒரு வேர் காணப்படுகின்றது. இது ஆணி வேராக காணப்படுகின்றது. இந்த நீளமான வேர் ஆணி வேராக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இங்கு அந்த ஆணி வீர்ந்த அருகாமையில் பக்க வேர்கள் காணப்படுகின்றது. இது பக்க வேர்களாக காணப்படுகிறது. தாவரத்தை மண்ணில நிலையாக நிறுத்தி வைப்பதற்கு இந்த வேர் தொகுதி உதவுகின்றது. அதோடு
தாவரத்தின் அதாவது தாவரத்துக்கு தேவையான நீர் கனியுப்பை அகத்துறிஞ்சுவதற்கும் இந்த வேர்த்தொகுதி உதவுகின்றது. அதே நேரத்தில் மேல் நாங்கள் தாவரத்தின் மேற்பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் போது அதாவது அங்குரத்தொகுதிக்கு வரும்போது இங்கு அங்குரத்தொகுதியாக இங்கு காணப்படுகின்ற பகுதிகள் பிரதானமாக இங்கு இலை காணப்படுகின்றது. இலை இது இலையாக காணப்படுகின்றது. இந்த இலை வந்து ஒளித்தோப்பன்ற ஒரு செயல்முறையை மேற்கொள்வதற்காக தாவரங்களில் ஒழுங்கமைந்துள்ளது. அதே சமயத்தில் இந்த பகுதி தண்டாக காணப்படுகின்றது, தண்டு. அதே நேரத்தில் இங்கு ஒரு பூ ஒன்று காணப்படுகின்றது, பூ காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இதில் ஒரு காய் ஒன்று காணப்படுகின்றது. இந்த பகுதி முனியரம்பு பகுதியாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கு கக்க எறும்புகள் காணப்படுகின்றது, இலைகளின் இடையில் கக்க எறும்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இங்கு கிளை ஒன்றும் காணப்படுகின்றது. எனவே இவ்வளவு பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த தாவரங்கள் காணப்படுகின்றன. இந்த தாவரத்தை பொறுத்தவரையில் பல்வேறு தாவரங்கள் பல்வேறு விதமாக காணப்படுகின்றது. இங்கு காட்டப்படுகின்ற ஒரு குப்பமேனி தாவரம் காட்டப்பட்டுள்ளது பாருங்கள். இந்த குப்பமேனி தாவரத்தில் நாங்கள் மேலிருந்து பார்க்கும்போது இங்கு ஒளி அதாவது சகல இலைகளுக்கும் இவ்வாறு ஒளி கிடைக்கக்கூடிய வகையில் அந்த இலைகள் ஒழுங்கமைந்துள்ளது. அந்த இலைகள் ஒளி கிடைக்கக்கூடிய வகையில் இவ்வாறு காணப்படுகின்றது. அந்த ஏனென்றால் ஒளித்தோப்பு மேற்கொள்வதற்கு இலைகளில் ஒளிப்படல் வேண்டும். எனவே எல்லா இலைகளுக்கும் ஒளிப்படக்கூடிய வகையில் இந்த இலைகள் தண்டிலில் அமைந்துள்ளதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் இந்த படத்தினூடாக சில பகுதிகளை நங்காண இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் தாவரங்களின் பிரதான பகுதிகளை அறிதலில் முதலாவது நாங்கள் இந்த ஆணி வேர் தொகுதியை நாங்கள் அவதானிப்போம். இங்கு காணப்படுகின்ற இந்த தொகுதி வந்து இந்த வேர் வந்து ஆணி வேராக காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே நேரடியாக பார்த்ததை இப்போது படம் மூலம் இங்கு பார்க்கப் போகின்றோம். அந்த வகையில் தாவரத்தில் பிரதானமாக ரெண்டு தொகுதிகள் இனங்காண்டுள்ளோம். ஒன்று வேர் தொகுதி, மற்றது அங்குரத் தொகுதி. வேர் தொகுதி என்பது தரைக்கு அதாவது இந்த தரைக்கு கீழான பகுதியை நாங்கள் வேர் தொகுதி என அழைக்கப்படும். தரைக்கு கீழான பகுதி, தாவரத்தின் தரைக்கு கீழான பகுதிகளை நாங்கள் வேர் தொகுதி என அழைக்கப்படும். அதே நேரத்தில் இந்த தரைக்கு மேலான பகுதிகளை நாங்கள் அங்குரத் தொகுதி அல்லது காற்றுக்குரிய தொகுதி என அழைக்கப்படும். இங்கு அங்குரத் தொகுதிகளில் பல்வேறு பகுதிகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் வேர் தொகுதிகளும் சில பகுதிகள் காணப்படுகின்றன. இங்கு வேர் தொகுதியை பார்க்கும்போது நீளமான ஒரு வேர் காணப்படுகின்றது. இந்த வேர் வந்து ஆணி வேராக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த ஆணி வேருக்கு அருகாமையில் அநேக பக்க வேர்கள் காணப்படுகின்றன, பக்க வேர்கள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் தரைக்கு மேலே பகுதிகளான இங்கு தண்டு பிரதானமாக காணப்படுகின்றது. அத்தோடு இங்கு இலைகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இங்கு கக்க எறும்பு காணப்படுகின்றது. அதே சமயத்தில் பழம் இங்கு காணப்படுகின்றது, பூ காணப்படுகின்றது, கிளை காணப்படுகின்றது, இங்கு முனியரம்பு காணப்படுகின்றது. இவ்வளா பகுதிகளையும் கொண்டதாக இந்த அங்குரத் தொகுதி காணப்படுகின்றது. எனவே தாவரத்தில் பல்வேறு பகுதிகள் காணப்படுகின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழில்களுக்காக சிறத்தலடைந்து காணப்படுகிறது. எனவே உங்களுக்கு தாவரத்தின் பிரதான பகுதிகள் தெரிந்திருக்கப்படல் வேண்டும். இது ஒரு ஆணிவேர் தொகுதி கொண்ட தாவரத்தை இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நீங்கள் தரம் 5-4 ஆகிய வகுப்புகளில் நீங்கள் கற்றுள்ளீர்கள். நாரூர் வேர் தொகுதி கொண்ட தாவரங்களும் காணப்படுகிறது, ஆணிவேர் தொகுதி கொண்ட தாவரங்களும் காணப்படுகின்றது. இங்கு காட்டப்பட்டுள்ளது ஒரு ஆணிவேர் கொண்ட தாவரமாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் தாவரத்தின் பகுதிகளில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பகுதிகளாலேயும் ஆற்றப்படுகின்ற தொழில்களை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். முதலில் நாங்கள் வேர்களை பற்றி பார்ப்போம். வேரை பொறுத்தவரையில் மண்ணிலிருந்து நீர் கனியுப்பை அகத்துறிஞ்சுவதற்காக காணப்படுகின்ற ஒரு பகுதிதான் இந்த வேர் காணப்படுகின்றது. அத்தோடு அந்த தாவரத்தை நிலையாக மண்ணில் நிறுத்தி வைத்திருப்பதற்கும் இந்த வேர் தொகுதி உதவுகின்றது. நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் மழை அதிக மழைவீழ்ச்சி கிடைக்கப்பெறும்போது இந்த தாவரங்கள் பாரி விழுகின்றன. அவ்வாறு பாரி விழுவதற்கு காரணம் அந்த வேர் தொகுதி தரையிலிருந்து அதாவது மண்பகுதியிலிருந்து அகற்றப்படுவதனால் அல்லது அந்த மண் இலேசாகன தன்மை அடைவதனால் அந்த தாவரங்கள் விழுகின்றன.
அதாவது உறுதித்தன்மை இல்லாமல் போகின்றது. அதனால் தாவரங்கள் கீழே விழுகின்றது. 100 வருடங்கள் கொண்ட தாவரங்கள் கூட அவ்வாறு அதிக மழைவீழ்ச்சி காரணமாக பாரி விழுகின்றது. அந்த பெரிய மரத்தை கூட இந்த வேர்த்தொகுதிதான் தாங்கி வைத்திருக்கின்றது, மண்ணில் நிலையாக நிறுத்தி வைத்துள்ளது. அதற்கு இந்த வேர்த்தொகுதி உதவுகின்றது. அத்தோடு தண்டை பொறுத்தவரையில் இங்கு அகத்துறிஞ்சப்பட்ட நீர் கனியுப்பை தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கடத்துவதற்காக காணப்படுகின்ற ஒரு பகுதிதான் தண்டு. அத்தோடு தண்டில்தான் இலை, பூ, காய், பழம் என்பனவற்றை தாங்குகின்ற தொழில்களையும் மேற்கொள்ளுகின்றது. எனவே இங்கு தண்டை பொறுத்தவரையில் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது. அந்த தண்டிலையும் வித்தியாசமான தண்டுகள் காணப்படுகின்றன. வைரம் சிறந்த தண்டுகள் காணப்படுகின்றது, வைரம் குறைந்த தண்டுகள் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சில தாவரங்கள் தண்டு நெளிந்த தண்டாக காணப்படுகின்றது, சில தாவரங்கள தண்டு பச்சை நிறமாக மாறி காணப்படுகிறது. இவ்வாறு தண்டுகள் எல்லாம் வித்தியாசமாக காணப்படுவதற்கு காரணம் அந்த சூழலோடு காட்டுகின்ற இசைவாக்கம். அவ்வாறு தண்டு சில வேளைகளில் பச்சை நிறமாக காணப்படும் போது அத்தண்டை நாங்கள் இலை தொழிற்தண்டு என அழைக்கப்படும். அவ்வாறு இலை தொழிற்தண்டு என அழைப்பதற்கு காரணம் இலையின்ற தொழிலை தண்டு செய்வதனால் அங்கு இலை தொழிற்தண்டு என குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரத்தில் நலிந்த தண்டுள்ள தாவரங்கள், நலிந்த என்பது மெல்லிய தண்டுகள் வந்து, நலிந்த தண்டை கொண்ட தாவரங்கள் வந்து ஆதாரத்தை பற்றி ஏறக்கூடியதாக காணப்படுது. ஆதாரத்தை பற்றி ஏறக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் சூரியொளியை பெறுவதற்காக இன்னொரு ஆதாரத்தை பற்றி ஏறி அந்த சூரியொளியை பெற்றுக்கொள்கின்றது. அதே நேரத்தில் சில தண்டுகள் கிளை கொண்டதாக இருக்கின்றது. இங்கு காட்டப்படுகின்ற முதல் காட்டப்பட்டுகின்ற படம் வந்து கிளை கொண்ட தண்டாக காணப்படுகிறது. தென்னைமரம், அதே நேரம் பனைமரம் போன்ற தாவரங்கள் வந்து கிளையற்ற தண்டுகளாக காணப்படுகின்றது. இவ்வாறு தண்டுகளின் பல்வகமை வேறுபாடு காணப்படுகின்றது. அத்தோடு தாவரத்தின் ஏனைய பகுதிகளாக நாங்கள் முக்கியமான பகுதி ஒன்று இலை. தாவரங்களுக்கு மிக முக்கியமான, தாவரங்களுக்கு மட்டுமல்ல ஏனைய உயிர் அங்கிகள் சகலருக்கும் முக்கியமான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கின்ற பகுதியாக இந்த இலை காணப்படுகிறது. அதாவது ஒளித்தொகுப்பு. அந்த ஒளித்தொகுப்பை மேற்கொண்டு உணவு தயாரிப்பதற்கு இங்கு இலை காணப்படுகின்றது தாவரங்களில். அந்த இலைகளை அவதானிக்கும் போது அங்கு இலைகள் பச்சை நிறமாக காணப்படுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் அறிந்திருந்தீர்கள், ஒளித்தொகுப்புன்ற ஒரு உயிர் செயல்முறை, பிரதான ஒரு உயிர் செயல்முறை. அந்த பச்சை தாவரங்கள் அல்லது பச்சையம் உள்ள தாவரங்கள் சூரியொளி முன்னிலையில் வளிமண்டலத்திலிருந்து கார்பனிக் ஆக்சைட்டையும் மண்ணிலிருந்து உறிஞ்சப்பட்ட நீரையும் பயன்படுத்தி அந்த உணவு தயாரிக்கின்ற செயல்முறையை இந்த இலைகள் மேற்கொள்கின்றது. சில வேளைகளில் தண்டுகளும் மேற்கொள்ள முடியும். பொதுவாக அந்த வறண்ட சூழலில் வாழுகின்ற தாவரங்கள், வறண்ட சூழல் என்பது அங்கு தரையில் நீரின் அளவு குறைவாக காணப்படும். ஏனெனில் வருடாந்த மழைவீழ்ச்சி அவ்வாறான பிரதேசங்களில் குறைவு. இலங்கையை பொறுத்தவரையில் மன்னார், அம்பாந்தோட்ட பிரதேசங்கள் வந்து வறண்ட சூழலாக கருதப்படுகின்றது. ஏனெனில் வருடாந்த மழைவீழ்ச்சி குறைவாக காணப்படுவதனால் தரையில் நீரின் அளவு குறைவாக காணப்படுகிறது. எனவே அவ்வாறு பிரதேசங்களில் வாழுகின்ற தாவரங்கள் அந்த வறண்ட சூழலை தாங்கக்கூடிய வகையில் தாவரங்கள் இசைவாக்கமடைந்துள்ளன. அங்கு காணப்படுகின்ற தாவரங்கள் இலைகள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகின்றன. அவ்வாறு இலைகள் ஒடுக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த தாவரத்திலிருந்து நீர் இழக்கப்படுவதை, இலைகளின் மூலமாகவே அதிகளவு நீர் இழக்கப்படுகின்றது. அந்த நீர் இழக்கப்படுதலை தவிர்ப்பதற்காக அங்கு இலைகள் ஒடுக்கப்பட்டு அல்லது இலைகள் இல்லாது காணப்படுகின்றன. எனவே இலைகள் இல்லாவிடின் இலையின்ற தொழிலை யாராவது செய்யப்பட வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. எனவே அங்கு தண்டு பச்சை நிறமாக மாறியுள்ளது. அவ்வாறு தண்டு பச்சை நிறமாக இருக்க நாங்கள் இலை தொழிற்தண்டு என அழைக்கப்படும். ஏனெனில் இலையின் தொழிலை தண்டு மேற்கொள்வதனால் அவ்வாறு இலை தொழிற்தண்டு என குறிப்பிடப்படும். அடுத்து நாங்கள் அரும்பு. அரும்பை பொறுத்தவரையில் நாங்கள் பிரதானமாக டெண்டு அரும்பு பார்க்குகின்றோம். ஒன்று பக்க அரும்பு அல்லது கக்க அரும்பு, மற்றது முனியரும்பு. முனியரும்பை பொறுத்தவரையில் தாவரத்தின் உயரத்தில் வளர்ச்சி அடைவதற்கு இவ்வாறு முனியரும்பு காணப்படுகிறது. இங்கு உச்சியில் காணப்படுகின்றது, முனியரும்பாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இலையின் இந்த பகுதியில் காணப்படுகின்ற அரும்பாக கக்க அரும்பு காணப்படுகின்றது. முனியரும்பு வளர்ச்சியை நீராக வளர்ச்சியை தூண்டும். அதே நேரத்தில் இங்கு கக்க அரும்பு வந்து கிளைகளை உருவாக்குவதற்காக இங்கு கக்க அரும்புகள் காணப்படுகின்றன. வளர்ச்சி மொத்தமாக நாங்கள் அரும்பு என்ற தொழிற்பாடாக வளர்ச்சியை குறிப்பிடலாம். அத்தோடு பூ, காய்,
பழம் வித்து ஆகியன இனப்பெருக்கத்துக்கு உதவுகின்றது. இனப்பெருக்கம் என்பது ஏற்கனவே கற்றுள்ளீர்கள், ஓர் அங்கி தண்ணியொத்த புதிய அங்கிகளை உருவாக்குகின்ற செயல்முறை இனப்பெருக்கம் என அழைக்கப்படும். அந்த ஒரு அங்கி இந்த சூழலில் நிலவுகையை உறுதிப்படுத்துவதற்கு, தொடர்ச்சியாக வாழ்வதை உறுதிப்படுத்துவதற்கு நிச்சயம் அந்த இனப்பெருக்கம் தேவை. தாவரங்களும் ஒரு உயிருள்ள அங்கி, எனவே தன்னுடைய நிலவுகையை உறுதிப்படுத்துவதற்கு இனப்பெருக்கம் செய்கின்றது. அவ்வாறு இனப்பெருக்கம் செய்வதற்கு சில தாவரங்களை பொறுத்தவரையில் பூக்கும் தாவரங்கள், பூக்கா தாவரங்கள் நாங்கள் பாகுபடுத்த முடியும். அங்கு பூக்கும் தாவரங்களில் இவ்வாறு பூ, காய், பழம், வித்துக்கள் உருவாக்கப்படுகின்றன. அவ்வாறு அதன் மூலமே புதிய தாவரங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது அங்கி பல்வகமை. இங்கு நாங்கள் தாவரங்கள பல்வகமை தான் அவதானிக்க இருக்கின்றோம். நான் ஒட்டுமொத்தமாக இந்த அங்கி பல்வகமை, அங்கிகள் என்பது உயிருள்ள இணைத்தம். அந்த அங்கி பல்வகமை என்பது உருவம், வடிவம், பருமன், நடத்தை, கூலம் போன்றவற்றில் அங்கிகள் ஒன்றிலிருந்தொன்று வேறுபடுதலை நாங்கள் அங்கி பல்வகம் என குறிப்பிட முடியும். அதாவது வேறுபாடுகள், நீங்கள் விஞ்ஞானத்தில் அடிக்கடி இந்த பல்வகமி என்ற சொல்லை நீங்கள் பிரயோகிப்பீர்கள். பல்வகமி என்பது ஒரு சொல்லில் ஒத்த சொல்லாக கருதக்கூடியது, வேறுபாடுகள். அது பல்வேறு விடயங்களில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஒன்று உருவத்தில் இருக்கலாம், வடிவத்தில் இருக்கலாம், பருமனில் இருக்கலாம், விலங்குகள்னா நடத்தை கோலத்தில் இருக்கலாம். இவ்வாறு வேறுபாடுகள் காணப்படுவதை நாங்கள் அங்கி பல்வகம் என அழைக்கப்படும். இங்கு நாங்கள் அவதானிக்க இருப்பது தாவரங்களில் காணப்படுகின்ற வேறுபாடுகளை அவதானிக்க இருக்கின்றோம். எனவே அதை நாங்கள் தாவர பல்வகமை என அழைக்கப்படும், தாவர பல்வகமை. இங்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது தாவரத்தில் நாங்கள் ஒவ்வொரு பகுதியில் நாங்கள் அவதானித்திருந்தோம். அவ்வாறு ஒவ்வொரு பகுதிகளை அவதானித்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு பகுதிகளின் பல்வகமையை பற்றி நாங்கள் இப்போது ஆராய இருக்கின்றோம். முதலில் நாங்கள் இலைகளின் பல்வகமையை பற்றி அவதானிக்க இருக்கின்றோம். இலைகளை பொறுத்தவரையில் தாவரங்களில் அவ்வாறு அந்த ஒளித்தோப்பெனும் செயல்முறையை மேற்கொள்வதற்காக காணப்படுகின்றது. ஒவ்வொரு தாவரங்களில் வித்தியாசமான இலைகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பாருங்கள், அதாவது வேறுபட்ட அதன் நரம்பமைப்பு வேறுபடுது, அதன் இலையின் விளிம்பு, இலையின் உச்சி, இலையின் தடிப்பு, அதே நேரத்தில் இலைகளின் வடிவங்கள், இவ்வாறு பல்வேறு வேறுபாடுகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் இலைகளின் பிரதான தொழிலாக அந்த ஒளித்தோப்பெனும் செயல்முறையை நாங்கள் அவதானிக்கின்றோம். தாவரங்களில் காணப்படும் பச்சை உருமணிகளினால் அந்த ஒளிச்சக்தி, அதாவது சூரிய ஒளிச்சக்தி அகத்துறிஞ்சப்பட்டு கார்பன் டைஆக்சைடு, நீர் ஆகிய மூலப்பொருட்கள், இது முக்கியம், கார்பன் டைஆக்சைடு, நீர் ஆகிய மூலப்பொருட்களை கொண்டு உணவு தயாரிக்கின்ற செயல்முறை ஒளித்தோப்பென அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த ஒளித்தோப்பை மேற்கொள்வதற்காக இந்த தாவரங்களில் இவ்வாறான இலைகள் காணப்படுகின்றது. அத்தோடு நாங்கள் இலைகளின் பொதுவாக இலைகளை பொறுத்தவரையில் மெல்லியதாகவும் அதே சமயத்தில் அகன்ற மேற்பரப்பு கொண்டதாகவும் காணப்படுகின்றது. மெல்லியதாகவும் அகன்ற மேற்பரப்பு கொண்டதாகவும் காணப்படுகிறது. அவ்வாறு காணப்படுவதற்கு காரணம் வந்து அதிக சூரியொளியை வினைத்திறனாக பெற்றுக்கொள்வதற்காக அவ்வாறு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் எல்லா இலைகளுக்கும் உச்ச அளவில் சூரியொளி படக்கூடிய வகைகள் தண்டில் அந்த இலைகள் ஒழுங்கமைந்து காணப்படுகின்றன. எனவே அந்த ஒளித்தோப்பை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு இவ்வாறான அமைப்பை கொண்டுள்ளது. இப்போது நான் அந்த இலைகளின் அமைப்பை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அந்த இலைகளின் அமைப்பை அவதானிக்கும் போது நான் ஒரு இங்கு தாவர இலை ஒன்று கொண்டு வந்துள்ளேன். இப்போது நாங்கள் இலையொன்றின் பகுதிகளை நாங்கள் இங்கு அவதானிக்க இருக்கின்றோம். இவ்வாறு இலையை நாங்கள் அவதானிக்கும் போது பாருங்கள், மெல்லியதாக, இதன் தடிப்பு மெல்லியதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நன்கு அகன்றதாக இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது, அகன்றதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பாருங்கள், நன்கு அகன்ற பரப்பை கொண்டதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தடிப்பை அவதானிக்கும் போது மெல்லியதாக இருக்கின்றது. இவ்வாறு காணப்படுவதற்கு காரணம் அதிக சூரியொளி இந்த இலையின் மீது படுவதற்காக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இலையின் பகுதிகளாக அவதானிக்கும் போது இங்கு இலை அடி காணப்படுகின்றது, இது இலை அடி என அழைக்கப்படும். அதே நேரத்தில் இதனை இலை காம்பு என அழைக்கப்படும். இந்த இலை காம்பு தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற பகுதியாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இலையில் நரம்புகள் காணப்படுகின்றது.
இங்கு இவ்வாறு காணப்படுகின்ற நரம்பு நடு நரம்பாக காணப்படுகிறது. அதாவது தண்டினால் அகத்துறிஞ்சப்பட்ட நீர்க்கனி உப்பை தாவரத்தின் இலைக்கலங்களுக்கு வழங்கப்படுவதற்காக இந்த நரம்புகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இலையில் தொகுக்கப்பட்ட உணவு மீண்டும் சேமிப்பிடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக இவ்வாறு நரம்புகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த நரம்புகள் பக்க நரம்பாக காணப்படுகின்றன. அதே நேரத்தில் இலையை எல்லப்படுத்தி காணப்படுகின்ற இந்த பகுதியை நாங்கள் இலை விளிம்பு என அழைக்கப்படும். இலை எல்லப்படுத்தி இவ்வாறு காணப்படுகின்ற இந்த பகுதியை இலை விளிம்பு என அழைக்கப்படும். அதே நேரத்தில் இந்த மொத்த பகுதியை நாங்கள் இலை பரப்பு என அழைக்கப்படும், இலை பரப்பு. அதே சமயத்தில் இதன் நுனிப்பகுதியை இலை நுனி என அழைக்கப்படும். இந்த நரம்பமைப்பை நாங்கள் அவதானிக்கும் போது, நாங்கள் பின்பகுதியை அவதானிக்கும் போது பாருங்கள், அந்த நரம்பு அமைப்பு எங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு நரம்பு அமைப்பு பாருங்கள் தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வந்து ஒரு இருவித்திலை தாவர இலையாக காணப்படுவது. காரணம் வந்து இங்கு நரம்புகள் வந்து வலையுறு நரம்பு அமைப்பில் காணப்படுவதனால் இங்கு இருவித்திலை தாவர இலையின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஒருவித்திலை தாவர இலையாயின் நரம்பு அமைப்பு சமாந்தரமாக காணப்படும். எனவே இலையின் அமைப்பை வைத்துக்கொண்டே ஒரு தாவரத்தை ஒருவித்திலை தாவரமாக இருவித்திலை தாவரமாக என அழைக்க முடியும். எனவே நாங்கள் இப்போது அந்த தாவர இலையின்ற பகுதியில் நாங்கள் அவதானித்திருந்தோம். அந்த பகுதியில் நாங்கள் இப்போது இலையொன்றின் பகுதியில் நாங்கள் காட்சிப்படமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியை நாங்கள் இலை அடி என அழைக்கப்படும். இந்த பகுதி இலை அடியாக கருதப்படும். அதே நேரத்தில் இங்கு இலை காம்பு காணப்படுகின்றது. இந்த இலை காம்பு தண்டோட இணைக்கிற பகுதியாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு இலைப்பரப்பு, மொத்தமாக இலைப்பரப்பு காணப்படுகிறது. இங்கு காணப்படுகின்ற இலை விளிம்பை அவதானிக்கும் போது இங்கு ஒரு வாட்பல் போன்ற அமைப்பில் இலை விளிம்பு இங்கு அமைந்துள்ளது. வாட்பல் போன்ற அமைப்பில் இலை விளிம்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இலை நுனி கூறாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நரம்புகளாக நடுநரம்பும் பக்க நரம்பும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்பு செல்வங்களே, நாங்கள் இலையின் பகுதிகளை நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த இலைகளின் பகுதியில் அவதானித்திருக்கும் போது உங்களோட பாடநூலில் உள்ள அந்த பகுதிகள் தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதிகள் உங்களுக்கு அறிந்திருத்தல் வேண்டும். எனவே இந்த பகுதிகள் வந்து ஒவ்வொரு தாவரங்களுக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இங்கு தாவர இலைகளை பொறுத்தவரையில் அந்த இலையின் பரப்பு வெவ்வேறு தாவரங்களுக்கு வெவ்வேறு வடிவனதாக காணப்படுகிறது. அது காரணம் அந்த சூழலின் வந்து தொடர்புகையை, சூழலின் இசைவாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இலைகளின் பரப்பு வேறுபட்டு காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இலையின் மேற்பரப்பை நாங்கள் ஒப்பிடுவதற்கு நாங்கள் ஒரு கணித தாள் அல்லது சதுர கோடுள்ள தாள் உள்ள பேப்பரை நாங்கள் எடுத்து அந்த இலையின் புற உருவை இலையை வைத்துக்கொண்டு இலையின் புற உருவை இலையை வைத்துக்கொண்டு அதன் இலையின் புற உருவை வரைந்து எத்தனை சதுரங்கள் இங்கு எத்தனை சதுரங்கள் வந்து எடுக்கப்படுகின்றது அதனை நாங்கள் கணிப்பிடுவதன் மூலம், இந்த எத்தனை சதுரங்கள் எடுக்கப்படுகிறது என்பதனை கணிப்பதன் மூலம் அந்த இலை பரப்புகளை எங்களால் ஒப்பிட முடியக்கூடியதாக இருக்கும். அதாவது சில தாவரங்களுடைய இலைப்பரப்புகள் அதிகமாக காணப்படும். அதிக மலவீழ்ச்சி கிடைக்கிற இடங்களில் வாழுகின்ற தாவரங்களில் வந்து இலைப்பரப்பு பெரிதாக இருக்கும். அதே நேரத்தில் வறண்ட சூழலில் வாழுகின்ற தாவரங்களின் இலைப்பரப்பு குறைக்கப்பட்டிருக்கும். காரணம் அந்த ஆவியுப்பை குறைப்பதற்காக அவ்வாறான இசைவாக்கங்களை கொண்டுள்ளது. அதே சமயத்தில் இலைப்பரப்பு பெரிதாக இருக்கும்போது அதிக ஒளிச்சக்தி பட்டு அங்கு ஒளித்தோப்பு வினைத்திறனாக நிகழக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த செயற்பாட்டின் மூலம் நாங்கள் இலைப்பரப்புகள், தாவரத்தின் இலைப்பரப்புகள் இங்கு ஒப்பிடப்படுகின்றது. அடுத்து நாங்கள் இலைப்பரப்பின் பல்வகைமையை நாங்கள் ஒப்பிட இருக்கின்றோம். இங்கு இலைப்பரப்பை பொறுத்தவரையில் பாருங்கள், உங்களோட பாடநூலில் உள்ள படம் தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. வெள்ளாறையில் இலைப்பரப்பு அவ்வாறு காணப்படுது. கிட்டத்தட்ட அந்த பரப்பு வந்து எவ்வாறு காணப்படுகிறனில் ஒரு சிறுநீரக வடிவு அல்லது அவரவித்து வடிவான தோற்றத்தில் காணப்படுகின்றது. அதே சமயத்தில் கத்தாப்பு இலைப்பரப்பு காட்டப்பட்டுள்ளது. இங்கு முள்ளங்கி, மா, கோகில என்ற தாவரங்களின் இலைப்பரப்புகள் காட்டப்பட்டுள்ளது.
நீங்கள் இலை பரப்போடு இங்கு இலை காம்பு, இலை விளிம்பு, இலை நரம்பு எல்லாவும் காட்டப்பட்டுள்ளது. இந்த பரப்பின் பல்வகமை ஒப்பிடுவதற்கு நாங்கள் இந்த தாவரங்களை எடுத்துள்ளோம். அதே நேரத்தில் இந்த இலைப்பரப்பின் பல்வகமையை அவதானிக்கும் போது வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றது. இது நாங்கள் இவ்வாறு வெவ்வேறு வடிவங்களில் காணப்படும் போது பாருங்கள், இலைகள் வந்து ஒரு ஊசி போன்ற அமைப்பில் காணப்படுகிறது, ஊசி போன்ற அமைப்பு. அதே நேரத்தில் இந்த இலையை பார்க்கும்போது இதய வடிவம், இதய உருவான தோற்றத்தில் காணப்படுகிறது, இதய வடிவம். அதே நேரத்தில் டெல்டான்றது ஒரு முக்கோண வடிவத்தில் காணப்படுகிற அமைப்பாக இந்த இலைகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த இலை வந்து பரிசை உருவான அமைப்பாக காணப்படுகிறது, நீள்வளையமான உருவாக காணப்படுகிறது. இந்த அமைப்பு வந்து நீள்வளைய உருவமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு இந்த இலையை அவதானிக்கும் போது நெல் அரிவாள் போன்ற தோற்றத்தில் காணப்படுகின்றது. இதில் தாவரங்களில் வேறுபாடுகள், அதாவது தாவர இலைகளில் வேறுபாடுகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சிறுநீரக வடிவில் இங்கு அவதானிக்கும் போது சிறுநீரக வடிவான இலை பரப்பு கொண்டுள்ளது. அதே நேரத்தில் அங்கு தலைகீழ் முட்டை உருவான ஒரு முட்டை வந்து தலைகீழாக இருக்கிறது போன்ற உருவமைப்பை காட்டப்பட்டுள்ளது. வேல் உருவான அமைப்பு இங்கு இலையை அவதானிக்கும் போது ஒரு வேல் போன்ற அமைப்பு. அதே நேரத்தில் நேரான அமைப்பு இங்கு இன்னொரு வகையில் முட்டை உருவான அமைப்பாக காணப்படுகின்றது. அதே சமயத்தில் அம்புருவாக இந்த இலை வந்து அம்புருவான அமைப்பு கொண்டதாக காணப்படுகின்றது. நா உருவான அந்த அமைப்பு நா உருவாக காணப்படுகிறது. இங்கு சோனை கொண்டதாக, இங்கு சோனை என்பது இங்கு பிரிஞ்ச மாதிரி சோனை கொண்ட அமைப்பாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் இலை பரப்பின் பல்வகமைகள், வித்தியாசமான இலை பரப்புகளின் பல்வகமையை அவதானித்திருந்தோம். அதே நேரத்தில் இன்னும் சிலவற்றை அவதானிக்க இருக்கின்றோம். ஈட்டி உருவானது ஈட்டி போன்ற அமைப்பு கொண்டதாக காணப்படுகிறது. வட்ட வடிவானது இங்கு வட்ட வடிவானதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இது நீள்வட்ட வடிவம், இவ்வாறு நீள்வட்ட வடிவமானதாக காணப்படுகிறது. துடுப்புருவான நாங்கள் வள்ளங்களை செலுத்துவதற்காக பயன்படுத்துகிற துடுப்பு போன்ற உருவான தோற்றத்தில் காணப்படுகிறது. நீள்வளைய உருவான தோற்றத்தில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஜாழ் வடிவான தோற்றத்தில் காணப்படுகின்றது. இவ்வாறு வித்தியாசமான தோற்றங்களில் இவ்வாறு இலைப்பரப்புகள் காணப்படுகிறது. இலைப்பரப்பு அவ்வாறு தட்டியாக மெல்லியாதாக இருப்பதற்கு காரணம் அதிகள ஒளிச்சக்தி உறிஞ்சப்பட்டு ஒளித்தோப்பு வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு. எனவே பாருங்கள், வித்தியாசமான இலைகள் காணப்படுகின்றன. இந்த வடிவங்கள் யாவும் உங்களுக்கு மனனம் செய்யப்பட வேண்டிய தேவையில்லை. இவ்வாறான வடிவங்கள் காணப்படுகின்றது என்று தெரிஞ்சால் உங்களுக்கு காணும். எனவே இதை நாங்கள் மனனம் செய்து இதனை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து நாங்கள் இலை நுனிகளின் பல்வகமை, தாவரத்தின் இலையின் பகுதியில் அவதானிக்கும் போது இலை நுனி இங்கு இது வந்து இலை நுனியாக கருதப்படுகிறது. இலை நுனி இங்கு இது இலை நுனி. இவ்வாறு இலை நுனிகளின் பல்வகமை, இலை நுனிகள் எவ்வாறு அமைந்துள்ளது. அங்கு பாருங்கள், இந்த கார்த்திய பூச்செடிய இலை நுனி அவதானிக்கும் போது ஒரு தந்து போன்ற அமைப்பில் இவ்வாறு காணப்படும். அவ்வாறு காணப்படுவதற்கு காரணம் அந்த ஆதாரத்தில் பற்றி ஏறுவதற்காக அவ்வாறு காணப்படுகிறது. ஆதாரத்தில் பற்றி ஏறுவதற்காக காணப்படுகிறது. திருவாத்தி தாவரத்தின் இந்த இலை நுனியை அவதானிக்கும் போது இவ்வாறு சோனை கொண்டதாக காணப்படுகிறது. பலாவை பார்க்கும்போது இவ்வாறான அமைப்பில் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அரச மரத்தை அவதானிக்கும் போது உண்மையில் நீண்ட கூறிய நுனி போன்ற அமைப்பில் காணப்படும். இங்கு தேமா இலை வந்து இவ்வாறு வளைவான அமைப்பில் காணப்படும். இந்த இலை நுனி இங்கு இலை நுனிகளின் பல்வகமை காட்டப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இங்கு இலை நுனிகளின் பல்வகமையை பொறுத்தவரையில் நாங்கள் வெவ்வேறு வடிவங்களுக்கு நாங்கள் இங்கு பெயர் சொல்லி அழைக்க முடியும். ஒன்று நீண்டு கூர்ந்த அமைப்பாக காணப்படுகிறது, மற்றது கூர்மையான அமைப்பாக காணப்படுகிறது, சிறிய உச்சி போன்ற அமைப்பாக காணப்படுகிறது, மேற்கூறுள்ள இங்கு வந்து மேலக்கூர் போன்ற அமைப்பாக காணப்படுகிறது, அதே நேரத்தில் வால் உள்ளது போன்ற அமைப்பில் காணப்படுகிறது. இவ்வாறு வால் உள்ளது போல காணப்படுகிறது. நேர்மாறு இதய உருவான, அதாவது தலைகீழான இதய உருவான அமைப்பில் காணப்படுகிறது. இங்கு இலை நுனிகளின் பல்வகமை நாங்கள் ஒப்பிடுகின்றோம். அதே சமயத்தில் உருளை வடிவானதாக இருக்கின்றது. அங்கு பற்றியுடைய என்பது இந்த தாவரத்தின் இலைகள் வந்து ஆதாரத்தை பற்றி பிடிக்கக்கூடிய வகையில் நுனி சுருண்டதாக காணப்படுகின்றது. மற்றது பிளவுள்ளதாக, இவ்வாறு பாருங்கள், பிளவுள்ள தோற்றத்தில் காணப்படுகின்றது.
கூர்முடியுள்ள நுனி வந்து கூரானதாக இருக்கும், உச்சி வெட்டுள்ளதாக இருக்கலாம், இவ்வாறு வெட்டுள்ளதாக காணப்படலாம். அதே நேரம் நுனி உள்ளது, உச்சி வெட்டுள்ள அதே மீதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இலை அமைப்புகள். தலை துணிந்தது, ஒரு இவ்வாறு மழுங்கியதாக காணப்படலாம். அதே நேரம் முனை மழுங்கிய இவ்வாறும் காணப்படலாம். எனவே உச்சிகளின் பல்வகமையும் வேறுபட்டு காணப்படுகின்றது. இது இந்த இவ்வாறான இதுகளும் நீங்கள் மனநம் செய்யவிட தேவையில்லை, ஆனால் இவ்வாறான பல்வகமை காணப்படுகின்றது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது இலை விளிம்பின் பல்வகமை. இலை விளிம்பு என்பது இங்கு இந்த அமைப்பை நாங்கள் இலை விளிம்பு, அதாவது இந்த எல்லைப்படுத்தி, இலையின் எல்லைப்படுத்தி காணப்படுகின்ற இந்த பகுதியை நாங்கள் இலை விளிம்பு என அழைக்கப்படும். இங்கு காணப்படுகின்ற இந்த பகுதியை நாங்கள் இலை விளிம்பு என அழைக்கப்படும். இங்கு செவ்வரத்தை, ரோசா போன்ற இலைகளின் விளிம்புகளை அவதானிக்கும் போது ஒரு வாட்பல் போன்ற விளிம்பாக காணப்படுகிறது. தேமாவை அவதானிக்கும் போது இங்கு பாருங்கள், அழுத்தமானதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் பெகோனியா என்ற தாவரத்தின் விளிம்பு வந்து வித்தியாசமாக காணப்படுகிறது. சதக்கரைச்சான் வந்து இவ்வாறு அலைவடிவம் போன்று, இவ்வாறு அலைவடிவம் போன்று காணப்படுகின்றது. எனவே பாருங்கள், தாவரங்களின் இலை விளிம்புகளின் பல்வகமே இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. விளிம்புகளும் வேறுபட்ட வடிவங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அதன் இலை விளிம்புகளின் பல்வகமே அவதானிக்கும் போது பிசிர்கள் கொண்டது, சில தாவரங்களின் இலைகளின் விளிம்புகள் அவதானிக்கும் போது மயிர்கள் போன்ற அமைப்பு, சின்ன சின்ன மயிர்கள் போன்ற அமைப்பு காணப்படும். இவ்வாறு இதனை கூறப்படும் போது பிசிர்கள் என அழைக்கப்படும், பிசிர்கள் கொண்ட அமைப்பு கொண்டதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வாறு அரை வட்ட வெட்டுள்ளதாக காணப்படுகின்றது. அரை வட்ட வெட்டுள்ளதாக இருக்கின்றது, பல்லுள்ளதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் நாங்கள் ரோஜா செடியின் தாவர இலையை அவதானிக்கும் போது சிறு பல்லுள்ள, சிறு வாட்பல்லுள்ளதாக காணப்படுகிறது, தொடர் விளிம்புள்ளதாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வாட்பல்லு போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சிறு வாட்பல்லு உள்ள, சின்ன சின்ன வாட்பல்லு போன்றது, வெட்டுண்டதாக காணப்படுகிறது, சோனை கொண்டதாக காணப்படுகிறது. இவ்வாறு சோனை கொண்டதாக, அங்கைருவானது கை போன்றது, அங்கைருவானது கை போன்ற அமைப்பில் காணப்படுகின்றது இந்த இலையின் விளிம்பு. அதே நேரத்தில் சிறப்பிரிப்பான சோனை உள்ளதாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இது சிறை வெட்டுள்ளதாக காணப்படுகிறது. அலை போன்ற அமைப்பில் காணப்படுகின்றது. முள்ளுள்ள தொடராக காணப்படுகிறது, தொடர் அலை போன்ற அமைப்பாக காணப்படுகிறது. எனவே பாருங்கள், இலைகள் வந்து வித்தியாசமான இலைகள், இலை உச்சி வேறுபட்டதாக இருக்குது, இலை அடி வேறுபட்டதாக இருக்குது, இலை நுனி வேறுபட்டதாக இருக்குது, இலை பரப்பு வேறுபட்டதாக இருக்குது, இலை விளிம்பு வேறுபட்டதாக காணப்படுகிறது. எனவே பாருங்கள், தாவர இலைகளின் பல்வகமை வேறுபாடுகளை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இலை அடி, அதே சமயத்தில் இலை காம்புகளின் பல்வகமையை நாங்கள் இங்கு அவதானிக்க இருக்கின்றோம். இலை அடி என்பது இந்த பகுதி வந்து இலை அடியாக கருதப்படும், அதாவது இந்த பகுதி இலை அடியாக கருதப்படும். இங்கு செவரத்த இலையில் வந்து இந்த பகுதி இலை அடியாக காணப்படுத்தப்படும், இது இலை அடியாக கருதப்படும். அதே நேரத்தில் இலை காம்பு, இங்கு பாருங்கள், காம்பு அவதானிக்கும் போது இவ்வாறு காணப்படுகிறது. இங்கு மெல்லியதாக இருக்கின்றது, இங்கு கொஞ்சம் மொத்தமானதாக இருக்கின்றது, இது இலை காம்பாக காணப்படுகிறது. எனவே வெவ்வேறு தாவரங்கள வெவ்வேறு இலைகளில் இலை அடி வேறுபட்டதாக இருக்குது, இலை காம்புகளும் வேறுபட்டதாக இருக்குது. முதலாவது படம் இங்கு கோகிலை தாவரத்தின் இலையின் இலை அடியும் இலை காம்பும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தாமரை இலை, செவ்வரத்தை, இங்கு அரசு, இது செவ்வரத்தை, அதே நேரத்தில் தேமா போன்ற இலைகளின் இலை அடியையும், அதே சமயத்தில் இலை காம்பைன்ற பல்வகமையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல்வகமை என்பது வேறுபாடு. தொடர்ச்சியாக இலை ஒழுங்கை நாங்கள் அடுத்து அவதானிக்க இருக்கின்றோம். இங்கு இலை ஒழுங்கு என்பது தாவர இலைகள் வந்து தண்டுடன் இணைக்கப்பட்டுள்ள முறையை நாங்கள் இலை ஒழுங்கு என அழைக்கப்படும். அதாவது தாவர இலைகள் தண்டுடன் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது, இணைக்கப்பட்டுள்ள விதத்தை நாங்கள் இலை ஒழுங்கு என அழைக்கப்படும். இங்கு பாருங்கள், அவதானிக்கும் போது தாவரங்களில் இலை எவ்வாறு அந்த தண்டுகளில் ஒழுங்கமைந்துள்ள விதத்தை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு நான் செவரத்தை கிளை ஒன்று கொண்டு வந்துள்ளேன். செவரத்த தாவரத்தின் கிளை ஒன்று, இங்கு இலைகளிலிருந்து நீர் ஆவியாக இழக்கப்பட்டிருப்பதனால்
இவ்வாறு வாடி காணப்படுகின்றது. அதே சமயத்தில் இங்கு தண்டு, அதாவது தண்டோடு இலைகள், தண்டோடு இலைகள், தண்டோடு இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. தண்டுடன் இலை ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதத்தை நாங்கள் குறிப்பிடுவோம், இலை ஒழுங்கு என குறிப்பிடுவோம். அங்கு சகல இலைகளுக்கும், இங்கு அவதானிக்கும் போது பாருங்கள், மேலிருந்து அவதானிக்கும் போது சகல இலைகளுக்கும் ஒளி கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தண்டோடு இந்த இலைகள் ஒழுங்கமைப்பிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு பாருங்கள், இந்த தண்டினிலிருந்து ஒரு சுருளி வடிவில் இங்கு இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒரு தண்டில் இவ்வாறு சுற்றி சுற்றி இலைகள் ஒழுங்கமைப்பிருப்பதை காணக்கூடிய இருக்கும். அவ்வாறு காணப்படும் போதுதான் எல்லா இலைகளுக்கும் ஒளி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நேர நேர காணப்படும் போது மேலுள்ள இலைகளில் ஒளிப்படும் போது கீழுள்ள இலைகளுக்கு ஒளிப்படுவது குறைக்கப்படுகின்றது. மேலுள்ள இலைக்கு, அதாவது ஒரே நேராக இவ்வாறு காணப்படும் போது மேலுள்ள ஒளிக்கு இலைக்கு ஒளி கிடைக்கும் போது கீழுள்ள இலைக்கு ஒளி கிடைக்காது. இவ்வாறு சுருளி வடிவில் காணப்படும் போது அங்கு இலை சகல இலைகளுக்கும் ஒளி கிடைக்கக்கூடிய வகையில் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு தாவர இலை கொண்டு வந்துள்ளேன், கொய்யா இலையை நாங்கள் அவதானிக்கும் போது பாருங்கள், கொய்யா இலை தாவரத்தை அவதானிக்கும் போது இவ்வாறு எதிரான இலை ஒழுங்கு காணப்படுகிறது. அதாவது இவ்வாறு பாருங்கள், இதில் ரெண்டு இலைகள் காணப்படுகிறது, அதே நேரத்தில் இந்த ரெண்டில் இலைகள் காணப்படுகிறது, அதே சமயத்தில் இதில் ரெண்டு இவ்வாறு காணப்படுகிறது. பாருங்கள், இவ்வாறு தண்டில் இவ்வாறு இருக்கும்போது எல்லா பகுதிகளுக்கும் ஒளி கிடைக்கக்கூடியதாக வகையில் அமைந்திருக்கின்றது. பாருங்கள், தாவரங்கள் ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான இசைவாக்கங்களை கொண்டு தனது தேவைகளை இலகுவாக பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இன்னொரு வகையான தாவர இலை கொண்டு தாவரதாவது இலை ஒழுங்கு காட்டப்பட்டுள்ளது. இங்கு அவதானிக்கும் போது பாருங்கள், ஒரு பகுதியில் ஒரு வளையமான பகுதியில் நிறைய இலைகள் காணப்படும். இங்கு நாலு இலைகள் சுற்றான வடிவில் காணப்படுறது, அதாவது ஒரு பகுதியில் இணைந்த வகையில் காணப்படுகிறது. இவ்வாறு காணப்படும் போதும் சகல இலைகளுக்கும் ஒளி கிடைக்கக்கூடிய வகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இது முருங்கை இலையை நான் இங்கு கொண்டு வந்துள்ளேன். முருங்கை இலை என்பது இங்கு ஒரு கூட்டிலை, அதாவது ஒரு பெரிய நரம்பில் நிறைய சீரிலைகள், இதை நாங்கள் அவதானிக்கும் போது சிறிய இலைகள் சீரிலைகள் அழைக்கப்படும். இந்த இலைகள் மட்டு இலைகள் வந்து இவ்வாறான இலைகள் வந்து தனி இலை என அழைக்கப்படும். இது நாங்கள் கூட்டிலை என அழைக்கப்படும். இங்கு கூட்டிலை காட்டப்பட்டுள்ளது, கூட்டிலை. இங்கும் பாருங்கள், தண்டிலை எவ்வாறு அந்த இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இப்போது அவதானிக்க இருப்பது இலை ஒழுங்கு பற்றி அவதானிக்க இருக்கின்றோம். தாவர இலைகள் தண்டுடன் இணைக்கப்பட்டுள்ள முறை இலை ஒழுங்கு என அழைக்கப்படும். தாவர இலைகள் தண்டோடு எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது, இங்கு பாருங்கள் எவ்வாறு இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதனை நாங்கள் கற்கின்ற ஒரு முறை நாங்கள் இலை ஒழுங்கு என அழைக்கப்படும். இங்கு இலை ஒழுங்குகளாக பல்வேறு இலை ஒழுங்குகள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு பல்வேறு இலை ஒழுங்குகள் காணப்படும் போது நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமான தோற்றங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான தோற்றங்களை நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம். ஒன்றுவிட்ட இலை ஒழுங்கு, அதாவது இலை ஒழுங்கில் பல்வேறு வடிவங்களில் காணப்படலாம். இங்கு முதலாவது நாங்கள் காண இருப்பது ஒன்றுவிட்ட இலை ஒழுங்கு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை காண இருக்கின்றோம். இலைகள் இவ்வாறு தண்டில் மாறி மாதிரி, அதாவது இதிலே ஒரு இலைகள் காணப்படுது, அடுத்த இலை இவ்வாறு காணப்படல், இவ்வாறு காணப்படும் போது இதனை நாங்கள் ஒன்றுவிட்ட இலை ஒழுங்கு என அழைக்கப்படும். அதாவது இலைகள் ஒன்றை விட்டு ஒன்றுதாக காணப்படுகின்றது, மாறி மாறி காணப்படும். உதாரணமாக இங்கு அவதானிக்கும் போது அன்னமுன்னா தாவரத்தின் இலைகள் வந்து இவ்வாறு ஒன்றுவிட்ட இலை ஒழுங்கில் ஒழுங்கமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு ஒழுங்கமைக்கிறதுக்கு காரணம் சூரியொளி ஒளிச்சக்தியை நன்கு வினைத்திறனாக பெற்றுக்கொள்வதற்காக அவ்வாறு அமைகின்றது. ஒளிச்சக்தி கிடைக்கும் போதுதான் ஒளித்தோப்பை வினைத்திறனாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் எதிரான இலை ஒழுங்கு நாங்கள் இப்போது அவதானித்திருந்தோம். எதிரான இலை ஒழுங்கு கொய்யா தாவரத்தின் இலைகளை அவதானிக்கும் போது ஒன்றுக்கொன்று எதிராக, ஒன்றுக்கொன்று எதிரான இலை ஒழுங்கில் காணப்படுகின்றது. இவ்வாறு பாருங்கள், இந்த தண்டில் வந்து ஒன்று இவ்வாறு இலைகள் காணப்படுது, அதே நேரத்தில் மற்ற இலை இவ்வாறு, ஒன்றுக்கொன்று எதிரான இலை ஒழுங்கில் இங்கு காணப்படுகிறது. உதாரணமாக கொய்யாவை நாங்கள் குறிப்பிட முடியும். அதே சமயத்தில் வட்ட வடுக்கான இலை ஒழுங்கு, வட்ட வடுக்கான இலை ஒழுங்கு என்பது குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வளையம் போன்ற அமைப்பில்,
ஒரு சாதாரண இந்த குறிப்பிட்ட இந்த தண்டனில் இந்த குறிப்பிட்ட இடத்தில் வளையம் போன்ற அமைப்பில் அந்த இலைகள் ஒழுங்கமைத்திருப்பதை நாங்கள் வட்ட அடுக்கான இலை ஒழுங்கு என அழைக்கப்படும். இதுவும் ஒளிய வினைத்திறனா பெறுவதற்காக இவ்வாறு அமைந்துள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட இலைகள் தண்டில் வளையம் போன்று அமைந்திருப்பதை நாங்கள் வட்ட அடுக்கான இலை ஒழுங்கு என அழைக்கப்படும். இங்கு வட்ட அடுக்கான இலை ஒழுங்காக ஏழிலைப்பாலையை குறிப்பிட முடியும். ஏழிலைப்பாலையை நாங்கள் இதுக்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது சுருளியுருவான இலை ஒழுங்கு. சுருளியுருவான இலை ஒழுங்கு என்பது ஒரு தண்டில் இந்த இலைகள் சுற்றி சுற்றான வடிவில் இவ்வாறு சுற்றி கொண்ட, அதாவது சுருளி, இவ்வாறு சுருளி வடிவில் அந்த இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு தண்டு காணப்படும் போது இவ்வாறு சுற்றிய வகையில் அங்கு இலைகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு காணப்படும் போது அதற்கும் சூரியொளி நன்கு கிடைக்கக்கூடிய வகையில் காணப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் இதுக்கு குறிப்பிடக்கூடியது வட்ட கண்ணி என்ற தாவரத்தின் இலைகள் வந்து இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது சுருளி உருவான இலை ஒழுங்கில். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஆவி உயிர்ப்பு தாவரங்களில். இதுவும் ஒரு நீர் இழப்புக்கான ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் தாவரத்துக்கு சில நன்மைகளும் அளிக்கின்றது இந்த ஆவியுற்பு. ஆவியுற்பை பொறுத்தவரையில் இந்த தரைவாழ் தாவரங்களில் இலைகளில் காணப்படும் இலை வாய்கள் தாவரங்களில் வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக இலை வாய்கள் காணப்படுகின்றன. அதாவது வாயு பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்காக இலையின் கீழ்ப்புறப்பகுதியில் இலைகளின் கீழ்ப்புறப்பகுதியில் சிறிய நுண்துவாரங்கள் காணப்படுகின்றது. அந்த நுண்துவாரங்கள் இலைவாய்கள் என அழைக்கப்படும். சுவாசத்தின் போது ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றது. ஒளித்தோப்பின் போது கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளிவிடுகின்றது. அந்த வாய் பரிமாற்றத்துக்காக தாவரங்களில் காணப்படுகின்ற அந்த நுண்துவாரங்களை நாங்கள் இலைவாய்கள் என அழைக்கப்படும் இலைவாய்கள். அந்த இலைவாய்கள் மூலமாக இலையிலிருந்து வளிமண்டலத்திற்கு நீராவி, அதாவது நீராவி வடிவில் விடுவிக்கப்படுற செயற்பாடு நாங்கள் ஆவியுற்பின் அழைக்கப்படும். அல்லாத விடின் இன்னொரு விதத்தில் குறிப்பிடப்படுமெனில் தாவரத்தின் காற்றுக்குரிய பகுதி. காற்றுக்குரிய பகுதி என்பது தரைக்கு மேலான பகுதி, காற்றுக்குரிய பகுதி என அழைக்கப்படும். அந்த காற்றுக்குரிய பகுதிகளிலிருந்து நீரானது நீராவியாக இழக்கப்படுதலை நாங்கள் ஆவியுற்பின் அழைக்கப்படும். இந்த ஆவியுற்பு நடைபெறுவது தாவரத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. அதே நேரத்தில் இந்த உயரமான தாவரங்களுக்கு நீர் கனிப்பு ஆத்துறிஞ்சலுக்கும் இந்த ஆவியுற்பு இழுவிசை பிரதான பங்களிப்பு ஆற்றுகின்றது. இது அந்த ஆவியுற்பால் கிடைக்கிற நன்மையாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஆவியுற்பினால் நீரிழப்பு ஏற்பட்டு தாவரம் வாடுவதற்கும் ஒரு தீமையாக காணப்படுகிறது. வாடுதல் வந்து ஒரு தீமையாக காணப்படுகிறது. இங்கு ஆவியுற்புக்காக தாவரங்களுக்கு கிடையாது, ஆவியுற்பினால் தாவரங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளாக தாவர தண்டின் வழியாக நீர் கனியுப்புக்கள் கொண்டு செல்வதற்கான அகத்துறிஞ்சல் விசை ஏற்படுத்தப்படுகின்றது. நீர் கனியுப்பு அகத்துறது, அதாவது நாங்கள் சாதாரணமாக நாங்கள் ஒரு பானக்குழாயினால் ஒரு பானத்தை நாங்கள் உறிஞ்சி குடிக்கும்போது நாங்கள் இந்த உறிஞ்சி நாங்கள் குடிக்கின்றோம். அவ்வாறு உறிஞ்சும் போது எங்களுக்கு பானம் அந்த பானக்குழாயில் வழியாக எங்களுடைய வாய்க்குள் வருவதை அவதானிக்கக்கூடிய இருக்கும். அதே மாதிரி தாவரங்களில் அந்த ஆவியுற்பினால் இழக்கப்படுகின்ற நீராவி, அதாவது நீர் வந்து நீராவி இழக்கப்படுக்க அந்த இடத்தை நிரப்புறதற்காக மண்ணிலிருந்து நீர் அகத்துறிஞ்சப்படும். அந்த அகத்துறிஞ்சல் விசை வந்து ஏற்படுகிறது. யோசித்து பாருங்கள், தென்னமரம் பெண்ணமரம் போன்ற உயரமான தாவரங்கள உச்சி இல காணப்படுகின்ற இலைகளுக்கு நீர் கொண்டு செல்லப்படுகிறது. எனவே அந்த நீர் கொண்டு செல்லுவதற்கு தேவையான விசையை இந்த ஆவியுற்பு மூலம் கிடைக்கின்றது. அதே நேரத்தில் நீர் ஆவியாவதன் விலை காரணமாக அந்த தாவரம் குளிர்ச்சியாக இருக்கின்றது. இவ்வாறு நல்ல குளிர்ச்சியாக காணப்படுவதற்கும் இது காரணமாக அமைகின்றது. அத்தோடு ஆவியுற்பினால் தாவரத்துக்கு ஏற்படும் தீமையாக நாங்கள் குறிப்பிட முடியும். ஆவியுற்பினால் தாவரத்துக்கு பிரதான தீமையாக வாடுதல். சில தாவரங்கள் தற்காலிகமாக வாடலாம். அதனில் நாங்கள் அதிகாலை வேளையிலிருந்து சூரிய ஒளி வெப்பம் கூட கிடைக்கும் போது
தாவரத்திலிருந்து நீர் இழப்பு அதிகமாக இருக்கலாம். அதாவது வேர்களினால் அகத்துறிஞ்சப்படுற நீரின் அளவை விட ஆவியீப்பினால் இழக்கப்படுற நீரின் அளவு அதிகமாக இருக்கும்போது வாடல் நிலைமை ஏற்படலாம். பிறகு பின்னிரம் வேளைகளில் திரும்ப அந்த தாவரம் நல்ல குளிர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக காணக்கூடியதாக இருக்கும். அது ஒரு தற்காலிக வாடலாக இருக்கும். சில வேளைகளில் தரையில் மண், அதாவது தரையில் நீர் காணப்படாத விடத்தில் சில வேளைகளில் வாடல் வந்து தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய இருக்கும். வறண்ட தாவரங்கள் அந்த வாடல் நிலை, அதாவது ஆவியீப்பை குறைக்கிறதுக்காக பல்வேறு இசைவாக்கங்களை கொண்டதாக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் ஆவியீர்ப்பை கட்டுப்படுத்துவதற்காக இந்த தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் பற்றி அறிய இருக்கின்றோம். இங்கு காற்றுக்குரிய பகுதிகளில் தடித்த புறத்தோல், இங்கு நாங்கள் இந்த தேமா போன்ற தாவரங்களை அவதானிக்கும் போது, அல்லது அலரி பொன்னலி போன்ற தாவரங்கள இலைகளை அவதானிக்கும் போது, இந்த இலைகளின் மேற்புறத்தில் ஒரு புறத்தோல், தடித்த புறத்தோல், மெழுகு போன்ற ஒரு புறத்தோல் காணப்படுகிறது. மெழுகு போன்ற ஒரு புறத்தோல் காணப்படுகிறது. அவ்வாறு புறத்தோல் காணப்படும் போது அங்கு சூரிய வெப்பம் ஒளி என்பனப்பட்டு தெறிப்படைஞ்சு எங்களுக்கு ஆவியுற்பால நீர் இழக்கப்படுவது குறைக்கப்படுகிறது. இந்த இவ்வகையான தாவரங்களுக்கு உதாரணமாக அலரி பொன்னலரியை நாங்கள் இவ்வாறு குறிப்பிட முடியும். அதே சமயத்தில் சில தாவரங்களில், பொதுவாக வறண்ட சூழலில் வாழுகின்ற தாவரங்களில் இலைகள் முட்களாக, இங்கு இலைகள் வந்து முட்களாக மாறி காணப்படுகின்றன. முட்களாக இலைகள் இங்கு இல்லை. அதற்காகத்தான் இங்கு பாருங்கள், தண்டு அவதானிக்கும் போது தண்டு பச்சை நிறமாக மாறி காணப்படுகின்றது. தண்டு பச்சை நிறமாக மாறி காணப்படுகிறது. ஏனெனில் இலையின் தொழில், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இலையின் தொழிலை மேற்கொள்வதற்காக அங்கு தண்டு பச்சை நிறமாக மாறியுள்ளது. அதாவது இங்கு தண்டு என்னவா தொழிற்படுகிறது எனில், இலை தொழிற்தண்டாக தொழிற்படுகின்றது. இலை தொழிற்தண்டாக இங்கு தண்டு தொழிற்படுகின்றது. இலையின் தொழிலை தண்டு செய்கின்றது. இலையின் தொழிலை தண்டு செய்கின்றது இலை தொழிற்தண்டு. இங்கு இலைகள் முட்களாக திரிவடைந்த தாவரங்களுக்கு உதாரணமாக நாங்கள் நாகதாளியை குறிப்பிட முடியும். நாகதாளி இங்கு இலைகள் முட்களாக மாறியிருக்கிறது. பொதுவாக இந்த தாவரங்கள் வறண்ட சூழலில் வாழக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஆவியீப்பை கட்டுப்படுத்துவதற்காக தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்களில் சில தாவரங்களின் இலைகள் ஒடுங்கியதாக பாருங்கள். இந்த இலைகள் வந்து மிகவும் ஒடுங்கியதாக காணப்படுகிறது. இலைகள் ஒடுங்கியதாக காணப்படுகிறது. உதாரணமாக சொல்ல முடியும், சவுக்கு. இதுவும் கடற்கரை அண்டிய சூழல்கள் அல்லது வறண்ட சூழல்களில் காணப்படுகின்ற ஒரு தாவரமாக காணப்படுகிறது. ஆவியீர்ப்பை குறைக்கிறதுக்காக அந்த இலை பரப்பு ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறது. ஆவியீர்ப்பை குறைப்பதற்காக அங்கு இலை பரப்பு ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறது. உதாரணமாக நாங்கள் சவுக்கை குறிப்பிட முடியும். அதே நேரத்தில் ஆவியீர்ப்பை காட்டப்படுத்த தாவரங்கள் கொண்டுள்ள இசைவாக்கங்களில் இலைகள் ஒடுக்கப்பட்டிருத்தல் பாருங்கள். இங்கு இலைகள் வந்து சிறியதாக காணப்படுகிறது. ஒடுக்கப்பட்டு சின்னதாக காணப்படுது. உதாரணம் சொல்ல முடியும், பிரண்டை, திருக்கள்ளி போன்ற தாவரங்கள். இது வந்து பிரண்டை தாவரத்தை காட்டப்பட்டுள்ளது. இங்கும் தண்டு பாருங்கள், பச்சை நிறமாக காணப்படுகிறது. தண்டு பச்சை நிறமாக காணப்படுகின்றது. இவ்வாறான தாவரங்களில் இலைகள் ஒடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. இவ்வாறு ஒடுக்கப்பட்டிருப்பதனால் ஆவியீர்ப்பு குறைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இவ்வளவு நேரமும் நாங்கள் பல்வேறு விடயங்கள், அதாவது தாவரத்தின் இலைகளின் பல்வகைகள் பற்றி பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் தாவரத்தின் பகுதிகளாக நாங்கள் ரெண்டு தொகுதி பார்த்திருந்தோம். வேர்த்தொகுதி அங்குர தொகுதிகளாகவும், வேர்த்தொகுதியை நாங்கள் ஆணிவேர், பக்க வேர் போன்றவை பார்த்திருந்தோம். அதே நேரத்தில் தாவரத்தின் பகுதிகளாக இலை, பூ, தண்டு, கக்கரும்பு, முனியரும்பு, அதே சமயத்தில் கிளைகள் ஆகியன நாங்கள் அவதானித்திருந்தோம். அதே நேரத்தில் இங்கு தாவரங்கள பிரதான பகுதிகளும் பொதுவான தொழில்களும் அவதானிச்சிருந்தோம். தாவர இலைகளின் பகுதிகளாக இலை அடி, இலை விளிம்பு, இலை நுனி, இலை பரம்பு பரப்பு, நரம்பு அமைப்பை பற்றி அவதானித்திருந்தோம். தாவர இந்த இலையின் தொழில்களாக பிரதான தொழிலாக ஒளித்தோப்பை பற்றி அவதானித்திருந்தோம். அதே நேரத்தில் இலை பரப்பின்ற பல்வகமை அவதானித்திருந்தோம். இலை நுனிகளின் பல்வகமை, இலை விளிம்புகளின் பல்வகமை, அதே சமயத்தில் இலைகளின் பல்வகமை, இலை ஒழுங்கு, அத்தோடு ஆவியீர்ப்பு, ஆவியீர்ப்பை குறைப்பதற்கான இசைவாக்கங்கள் ஆகியவற்றை நாங்கள் அவதானித்திருந்தோம். அன்பு செல்வங்களே, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் சேனல் என்ஐயின் தளத்தில் யூடியூப்பில் தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் அவதானிப்பதன் மூலம்
உங்களுடைய கற்றலை மேலும் மேம்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நிரந்தரமாகவே அங்கு காணப்படுவதனால் இந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் தரவிறக்கம் செய்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் அவதானிப்பதன் மூலம் உங்கள் கற்றல் மிகவும் சிறப்பாக அமையும். எனவே அன்பு செல்வங்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.